விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். Let's go holiday. Travel beyond boundaries. So, விடாம போலாமா விதவிதமான ஊருக்கு? ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சதியா இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. ஆமா, என்னன்னா இப்ப முன்னணி ஹீரோக்கள், முன்னணி இடத்தை பிடிக்க முடியாத ஹீரோக்கள்னு வச்சுக்கீங்களேன், அவங்க ஒரு முன்னணிக்கு வர்றதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, முன்னணிக்கு வந்த ஹீரோக்கள் இப்ப நைஸா அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் தரேன், ஒரு வில்லனா வந்து நடிங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு மேலும் அவங்களை காலி பண்ற வேலைகள் நடக்குதோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. இப்ப பாருங்க, சிவகார்த்திகேயன் படத்துல ஜெயம் ரவி வில்லனா நடிக்க கூப்பிட்டு அவரு கொஞ்சம் உஷாராகி நடக்காதுன்ட்டு ஓடிட்டாரு. நடிக்கிறாரா இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரா? அப்படி எல்லாம் நடக்குது. இப்ப விஜய் சேதுபதியை விஜய் படத்துல மாஸ்டர்ல கொண்டு வந்து அவரை வில்லனாக்கி விட்டாங்க. சோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் மகாராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படத்தை கொடுத்துட்டு சில கொள்கை முடிவு எல்லாம் அவர் எடுத்திருந்தாரு. இனிமே வந்து இந்த மாதிரி துண்டு தூக்கடா கேரக்டர் நடிக்கிறது இல்ல, அதாவது கெஸ்ட் ரோல் வழக்கம் போல கொஞ்சம் ஆசையை காட்டுவாங்கல்ல, இதுவரைக்கும் நீங்க வாங்கின சம்பளத்தை விட ஒரு பெரிய சம்பளமா தர்றோம், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா? சரி, சோ இவரும் வந்து போற மூட்ல இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஆக்சுவலி ஜெய் சேதுபதியில நடிச்சா அந்த காம்பினேஷனே பிரமாதமா இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க சொல்றீங்க இல்ல, மாஸ்டர்ல விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறம் தானே அதுக்கு வந்து ஒரு ஒரு லெவல் தூக்கு. பட் சூர்யாவுக்கு ஒரு தீராத பழி வந்துரும்ல, நீங்க தொடர் தோல்வியில இருக்கீங்க, அப்ப ஜெயிக்கிற ஒரு ஹீரோட வந்து ஜெயிக்கலான்னு பாக்குறீங்களான்னு நாளைக்கு கேப்பாங்க. அதெல்லாம் வரத்தானங்க செய்யும், வர்ற விமர்சனத்துக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்லிட்டா இருக்காங்க அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த வில்லனா நடிக்கிறது இல்ல, குணச்சித்திர கேரக்டர் நடிக்கிறது எல்லாம் முடிவு பண்ணார்ல, இந்த படத்தினுடைய ஆஃபர் அவர் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வாரம் பிக் பாஸ்ல வந்து ஒரு விஷயம் சொன்னார், உண்மையில ஒரு பிரமாதமான விஷயம். நான் ஏன் வில்லனா விடாம பாக்குறது ஒரு நல்ல விஷயம், அதனால பாத்தங்க. அவர் என்ன சொல்ற, நான் ஏன் வில்லனா நடிக்க ஒத்துக்கிட்டேன்னா அதுக்கு இந்த பணம் மட்டும் காரணம் இல்ல, வேறொரு காரணம் இருக்கு அப்படின்னாரு. அது வந்து ஒரு உளவியல் காரணம். இப்ப நம்ம வந்து ஒரு நடிகரா இருக்கா, நமக்கு ஒரு இமேஜ் இருக்கு, அதே நேரம் சில விஷயங்கள் நம்மளை வந்து கடுமையாக கோபத்தை உள்ளாக்கும். ஆனால் அதை வந்து இந்த இமேஜை கருத்தில் கொண்டு அதை உள்ளே போட்டு அடக்கிக்குவோம், வெளிக்காட்டவே முடியாது, இன்ஃபேக்ட் வீட்டில் கூட. ஸோ அந்த மாதிரி நம்ம கோபத்தை உள்ளே போட்டு அடக்கிட்டு இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய பெயினாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரி வில்லன் கேரக்டர் கிடைக்கும் போது அது மனசில் உள்ள கோபத்தை எல்லாம் அப்படி கொட்டுற அளவுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடலாம். கேட்டால் வில்லன் கேரக்டர் அது நடிப்பு. ஜெயம் ரவி வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு அவருக்கும் நிறைய கோபம் இருக்குமோ என்னவோ, சிவகார்த்திகேயன் மேலயே இருக்கும்ல தெரியலையே. சரி ரைட் ஓகே, அப்புறம் சிவகார்த்திகேயன் கொண்டாந்து விட்டதுனால நான் சொல்றேன், நேத்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சோம்ல, என்ன சமரசம் ஏற்பட்டதற்கு இவ தம்பி சொன்னது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அதே நேரத்துல சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல இன்னொரு படத்துல இவர் நடிக்கிறதா ஒரு பிளான் இருந்து, அந்த ஷூட்டிங்கா பேரலா நடக்கிறதுனாலதான் இவர் இந்த நடக்க இருந்ததுனால, ஆமா அதனாலதான் அதையும் மறுத்தது. இப்ப என்ன நடந்து போச்சு அப்படின்னா, இப்ப சிபி சக்கரவர்த்தி படமே
கிட்டத்தட்ட மார்ச் மாசத்துக்கு தள்ளி போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த படத்தினுடைய கதாநாயகி வந்து ராஷ்மிகா மந்தனா. அவங்க வந்து டேட்டு தர்றேன் தர்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப கிட்ட டேட் இல்ல, சில படங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், அதனால மார்ச்சுக்கு மேலதான் என்னால டேட்டு தர முடியும்னு அவங்க வந்து கையில ஜாமீன் எடுக்க வேண்டிய வேலை. சோ இப்ப அவங்க டேட்டு வந்து தள்ளி போனதுனால இப்ப இவங்களால கரெக்டா ஷெட்யூல் பிளான் பண்ண முடியல. இப்ப நீங்க ஹீரோயின் இல்லாம எவ்வளவு நாள் தான் ஷூட்டிங் தள்ள இழுக்க முடியும்? அதனால இவங்க பாத்துருக்காங்க, சரி வேண்டாம், அவங்க வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா ஆரம்பிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் இப்படி ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்துச்சா, இதை எப்படா சமாளிக்கிறதுன்னு சிவகார்த்திகேயன் யோசிச்சிருப்பாரு. அப்ப இது ஒரு நல்ல காரணமா கிடைச்சோன்னு அதை நகர்த்தி விட்டுட்டு இப்ப இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுதான் நடந்த விஷயம் சிறப்பு. அப்புறம் ரஜினி வந்து இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங்காக ஜெய்ப்பூர்ல இருக்கிறாரு இல்லையா? நான் ஏதோ ஓ மை காட்னு சொல்ல போறியோன்னு நினைச்சேன். நீ மடங்கு கூலி படம்ட்டு அங்கேயே போயிட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு ஓ மை காட் தகவல் இருக்கு சொல்லவான்னு தான் நினைச்சேன். சரி வேணாம், அந்த செய்தியை வச்சு அதையும் சிரிக்கணுங்கிறனால தான் நேராக தகவலுக்குள்ள போயிட்டேன். அந்த ஜெய்ப்பூர் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து ரெண்டு வாரம் வைசாக்ல நடக்குதான். ஓகே, கூலி ஷூட் ஏற்கனவே வைசாக்ல ஒரு பெரிய ஷெட்யூல்லாம் பண்ணி போய் மறுபடியும் ரெண்டு வாரம் அங்க பிளான் பண்றாங்களாம். அதை முடிச்சுட்டு ஹைதராபாத்ல ஒரு வாரம், அப்புறம் வந்து ஃபைனல் ஷெட்யூலா துபாயில வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் பிளான் பண்றாங்க. கொஞ்சம் லாங் ஷெட்யூலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட மேஜர் போர்ஷன் லோகேஷ் வந்து முடிச்சிடுறாரு. அதுக்கு மேல வந்து எடுத்ததெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஏதாவது தேவை அப்படின்னா வந்து பேட்ச் ஒர்க்னு ஒண்ணு இருக்குல்ல அது போவாரு, இல்லைன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஃபுல்லா இறங்கிடுவாரு. ஆமா பரவாயில்ல. அப்புறம் அந்த பென்ஸ்னு ஒரு படங்க லோகேஷ் கனகராஜ் தயாரிக்க லாரன்ஸ் நடிக்கிறதா இருந்தது, பாக்கியராஜ் கண்ணன் ரெமோ டைரக்டர். ஆமா ஆமா, அவர் இயக்குறதா இருந்துச்சு, அது அறிவிச்சாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, தத்தையே காணும் லாரன்ஸ் இந்த படத்துக்கு ஷூட்டிங் போறாரு. இந்த பென்ஸ் பக்கமே அவர் வரல, என்னடா அது, ஒருவேளை பென்ஸ்லேருந்து லாரன்ஸ் வெளியேறிட்டாரா அல்லது படத்தையே வந்து மூடி வச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரே டவுட்டு. அப்புறம் மெதுவாக அந்த ஏரியாவில் விசாரிச்சோம்னா ஒரு நல்ல தகவலை சொல்கிறாங்க, படத்தில் வந்து மாதவனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குதான். இம்பார்ட்டண்ட்னா வில்லனாக இருக்கும். மாதவன் வந்து ரொம்ப புலகாங்கி அடைஞ்சிட்டாரான், சூப்பரா இருக்கு, கட்டாயமா நடிக்கிறேன். மாதவன் தேதிகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாதவன் உள்ள வந்துட்டாருன்னா அப்புறம் லாரன்ஸையும் வச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சமீபத்துல நயன்தாரா கூட வந்து இவர் ஒரு டீ ஆட் ஒன்று, மாதவனை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா அது இப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு. அவரை கொண்டு வந்து இல்லைங்க, மாதவனுக்கு அழகே அந்த தாடி இந்த இதெல்லாம் அதோட வந்து அப்படி ஒரு ரெகுடா நின்னாரு நல்லா இருக்கும். அவரு பாட்டாரு நம்ம ஏதாவது சொல்லி என்னத்துக்கு சும்மா இருக்கு. ஆனா இந்த கேப்ல நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், அதை மறந்துருங்க. ஐயோ ஓகே. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் ஒரு பக்கம் மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய படங்களுக்கு நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ யாரோ அவருக்கு வந்து நல்ல ஒரு அருமையான அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இசையில் கவனத்தை செலுத்துங்கன்ட்டு. நேற்று பார்த்தீங்களா வீரதீர சூரன் அதனுடைய டீசர் ஒன்று பார்த்தா பிரமாதமான மியூசிக், அது ஜிவி மியூசிக் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன இவர் பிளான் பண்ணிட்டார் அப்படின்னா, ஓகே இசையில வந்து நம்மளுடைய கவனம் இருக்கட்டும், அதே நேரம் நடிப்பை நம்ம விட்டுற வேணாம் அப்படின்ட்டு வருஷத்துக்கு ஒரு படத்துல நடிக்கிறது, அதுவும் அவருடைய சொந்த படம். இப்ப ஏற்கனவே அந்த பல தயாரிப்பாளர்கள் படங்களை நடிச்சு அவருக்கு பயங்கர பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி எடுப்பாங்களாம் ஒரு கட்டத்துல ஃபைனான்ஸ் இல்லைன்ட்டு அப்படி படத்தை நிறுத்திடுறது. அப்புறம் இவர் வேற ஒரு படத்துல நடிச்சு அது ரிலீஸுக்கு வரும்போது பார்த்தா இவங்க அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கு முதல் வாரம் அடுத்த வாரம் போட்டு இந்த படத்தையும் சேர்த்து காலி பண்றதுன்னு ரொம்ப அவர் பட்டுட்டாரு. அதனால இப்ப முடிவு பண்ணிட்டாரான், இனிமே இந்த பஞ்சாயத்தே வேணாம், நம்மளே சொந்த படம் எடுப்போம் அப்படின்ட்டு. அதே நேரம் வருஷத்துக்கு ஒரு சொந்த படம் எடுக்கிற அளவுக்கு காசு இருக்கா அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜி இருக்குல்ல, ஜி டிவி அவங்களோட டையை போட்டு இப்போ கிங்ஸ்டன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ விஎஃப்எக்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கான். நம்ம கூட ஏற்கனவே சொன்ன பூந்தமல்லியில ஒரு கப்பல் செட்டு போட்டு எடுக்க சொன்னோம்ல, அந்த ஸ்கிரீன்ல வந்து வேற லெவல்ல இருக்கான். இப்ப அடுத்து இதே மாதிரி இன்னொரு பெரிய நிறுவனத்தோட டையப் பண்ணி அந்த படத்தை அவர் தயாரிக்க போறாரு. நடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இசை தான் முக்கியம், அதாவது ஞாபகத்தில் அவர் அதை முழுசா பண்ணட்டுங்க, ஏன்னா அவர் வந்து அதுல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. சரி,
அப்புறம் அந்த அருண் விஜய் வந்து அரியுலகன் டைரக்ஷனில் பார்டர்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். ஆமாம், 2018 அந்த படத்தை ஆரம்பித்து 2019 ஷூட்டிங் முடித்து காப்பியும் ரெடி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக அந்த படம் ஒரு 2-3 தடவை ரிலீஸ் டேட்லாம் போட்டு இப்போ ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு வந்து வணங்கான் ரிலீஸை அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு வணங்கானுக்கும் பார்டருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா ரெண்டு படத்துலையும் அருண் விஜய் தானே ஹீரோ. சரி, பாலா படம் வேற. ஓகே, அதான் அந்த படம் ஜனவரி 10 பொங்கலை விட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஓ, அந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைந்தால் பின்னாலே இவங்க வந்துடலாம். கரெக்ட். அதுக்காக வந்து வணங்கான் ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பின்னணியில் எடுத்த படம் நினைக்கிறேன், பார்டர் கூட. அப்போ அமரன் படத்தினுடைய வெற்றியெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. அதுக்காக நம்ம முன்னாலேயே வந்திருக்கலாம் உண்மைதான் இல்லையா? வெறும் லொக்கேஷன் மட்டும் படம் கிடையாது. அது சரி சார், எல்லாரும் கண்டென்ட் இருக்கு. இல்லை அரியுலகன் படம் இல்லை, அரியுலகன் ரீசனபுளாக தான் பண்ணியிருப்பாரு. பாருங்க, அவர் தொடர்ந்து பண்ணுற படம் இப்போ சப்தம்னு ஒரு படம் பண்ணாரு, அதுவும் ரொம்ப மாசமா அப்படி இருக்கு. பட் அவர் படம் எல்லாம் நேர்த்தியா இருக்கும். நேர்த்தியா இருக்கு, அதுதான் விஷயம். நேர்த்தியா வெளியில வர மாட்டேங்குது, நேர்த்தியா அப்படியே இருக்கு, நிலை கொண்டு இருக்கு. அதான் பிரச்சனை. நிலச்சரிவு நடந்ததே தெரியலையா? களத்துல கம்பு சுத்த வருவியலாம்.